அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. புனிதமான ரஜபு மாதம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 10 நாள் மக்காவில் ஆற்றிய உரையில், வானங்களையும் பூமியையும் அல்லாஹு படைத்த நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது. வருடம் என்பது 12 மாதங்கள் ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை, அவற்றில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. அவை துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா மற்றும் முஹர்ரம் ஆகியனவாகும். மற்றொன்று ஜுமாதுல் ஆஹிராவுக்கும் ஷாபான் மாதத்திற்கும் இடையில் உள்ள முலர் குலத்தாரின் ரஜபு மாதமாகும் என்று கூறினார்கள். இந்த ரபி மொழி சஹீஹுல் புகாரி என்ற நூலில் 5550 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த 4 மாதங்களும் கண்ணியமாக்கப்பட்டிருந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு முன்பாகவே இந்த மாதங்கள் பலதரப்பட்ட மக்களாலும் சங்கைக்குரிய மாதங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியமிக்க இந்த மாதங்களில் புரியப்படும் நல் அமல்களுக்கு அதிகபட்சமான நன்மை கிடைக்கும் என்பதையும், இந்த புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்களில் செய்யப்படுகின்ற தீமைகளுக்கு அதிகபட்சமாக தீமைகள் எழுதப்படும் என்றும் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்த செய்தி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமைந்திருக்கின்றது. ரமலான் மாதத்தில் நற்காரியங்களை செய்வதற்கு நாம் முன்கூட்டியே தயாராக வேண்டும். ரமலான் மாதத்தில் நாம் நிறைவேற்றும் மற்ற அமல்களையும் அந்த மாதத்தில் நிறைவேற்றும்படி நாம் ஆர்வமூட்டப்பட்டுள்ளோம். இறை கடமையாக இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை, நற்காரியங்களை முறைப்படி செய்வதற்கு மிகச்சிறந்த பயிற்சிக்குரியதாக இந்த ரஜபு மாதமும் ஷாபான் மாதமும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. இம்மாதத்தில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ள துவங்குகின்ற போது அந்த பயிற்சி ரமலான் மாதத்தில் நற்காரியங்கள் அதிகமாக செய்வதற்கு மிக இலகிய வழியாக அமைந்து விடுகின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டித்தரப்பட்ட இத்தகைய வழிமுறை மனித வாழ்க்கையிலே பல எச்சரிக்கையை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கின்றது. ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை சந்திக்கின்ற போது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்திருக்கின்றீர்கள், அதிகமாக நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். காரணம், மக்காவிலே ஆற்றுகின்ற ஒவ்வொரு அமல்களின் போதும் அதிகமாக நடக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும். அதற்காக நீங்கள் அங்கு செல்வதற்கு முன்பாகவே நடைப்பயிற்சியை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், அங்கு நீங்கள் ஆற்றுகின்ற அமல்களிலே எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவான முறையிலே அங்கே நீங்கள் நடைப்பயிற்சியின் மூலமாக சிறந்த முறையிலே அங்கீகரிக்கப்பட்ட அமல்களை செய்வதற்கு துணை நிற்கும் என்று சொல்வார்கள். அதுபோன்று ரமலான் மாதத்திலே அதிகமாக அமல் செய்வதற்காக இந்த முன்னால் வரக்கூடிய 2 மாதங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி முகாமாக அமைந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே நம்மை நல்ல முறையிலே பழக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் ரமலானிலே அது மிகச்சிறந்த வகையிலே நமக்கு கை கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா ரஜபு மாதத்திலே பறக்க செய்வானாக, ஷாபான் மாதத்திலே பறக்க செய்வானாக, ரமலானை அடைந்து கொண்டு அதிகமாக அமல் செய்கின்ற நர்பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.